உமை பாகார்ந்த தில்லை பரமேஸ்வருடைய திருப்பாத கமலங்களை பணிந்து சடங்குகளும் சம்பிரதாயங்களும் என்கிற தொடரியில் ஜாதகர்மா முதல் பல்வேறுபட்ட சடங்குகளை பற்றியெல்லாம் நாம் பேசி வருகின்றோம். அவ்வகையிலே கடந்த பதிவினிலே நாம் ருது சோபனம் என்கிறதாகிய சாமர்த்திய சடங்கு தொடர்பாக பேசியிருந்தோம். பதிவினுடைய நீட்சி கண்டு அஞ்சி அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவில் இந்த சாமர்த்திய சடங்கு என்பது தொடர்பான அதிகளவான தகவல்களை தரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சாமர்த்தியம் அல்லது ருது சோபனம் அல்லது சடங்கு என்று நாம் சொல்லப்படுகின்ற இந்த சம்ஸ்காரத்தினை பெரிய பிள்ளையாதல் என்று நாம் பேச்சு வழக்கிலே சொல்லுவோம். இது நடைமுறை வழக்கிலே சாமர்த்திய சடங்கு என்று நாம் சொல்லுவோம். உள்ளார்ந்த அர்த்தங்களை பார்க்கிற பொழுது சாமர்த்திய சடங்கு என்பது அழைக்கப்படுவது பொருத்தமாக இருக்கும். ஒரு குழந்தை முதலாவதாக, பெண் குழந்தையானவள் முதலாவதாக ருதுவாகிற அதை அந்த சந்தர்ப்பத்தினை நாம் ருது சோபனம் என்று சொல்கிறோம். அவள் ருதுவாகிற பொழுது புஷ்பினி என்று அவளுக்கு ஒரு பெயர் வருகிறது. கௌரி, கன்னிகை, ரோஹிணி, மேனகா என்றெல்லாம் இந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு வயதுக்கு ஏற்றால் போல பெயர் இருக்கும். ஸ்ரீமத் ஸ்காந்த புராணத்திலே நாம் பார்க்கிற பொழுது அம்பிகை 5 வயதிலே தவம் செய்வதற்காக தாயினிடத்திலே மேனகா இடத்திலே பர்வத ராஜகுமாரியாக அம்பிகை அவதரித்த பொழுது எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக தபம் செய்வதற்காக அனுமதி கேட்கிற பொழுது அவளுக்கு கௌரி என்ற பெயர் அங்கே கொடுக்கப்படுவதாக ஸ்ரீமத் ஸ்காந்த புராணம் சொல்கிறது. பராயமடையாத பொழுது அப்பொழுது இந்த மேனகையானவள் வேண்டாம் என்கிற பொருள்பட உம்மா என்று, அதாவது உம்மா என்று சொல்கிறார். அதிலே இருந்துதான் இந்த கௌரி என்கிற அம்பிகைக்கு உமா என்கிற பெயரானது ஏற்பட்டது. உமா என்று சொன்னால் வேண்டாம் என்று பொருள், அதாவது தவம் செய்ய வேண்டாம். பொதுவாக தாயினிடத்திலே குழந்தைகள் அனுமதி கேட்டுவிட்டு தான் விளையாட செல்வார்கள் அல்லது ஏதோ ஒரு காரியம் செல்வார்கள். அப்பொழுது தாயானவள் வேண்டாம் என்று நேரடியாக சொல்லாமல் உம் என்று சமிக்ஞையாக சொல்கிற பொழுது அது உம் உமா என்று கேட்கிறது. அதில் இருந்து தான் அந்த பர்வத ராஜகுமாரி ஆகிய கௌரிக்கு உமா என்கிற பெயர் வந்தது என்றெல்லாம் அந்த வரலாறில் சொல்கிற பொழுது அம்பிகை கௌரி என்று ஏன் அழைக்கப்படுகிறாள் என்று அந்த ஸ்ரீமத் ஸ்காந்தத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு பெண்களுடைய பருவங்களை எல்லாம் பராயங்களை சொல்லி விளையும் பெயரே முளையிலே தெரியும் என்பது போல அந்த கௌரியனுடைய அந்த மகத்துவம் அங்கே பேசப்படுகிறது. அதுபோல இந்த பெண் குழந்தைகள் குழந்தை பராயத்திலே அவர்களிடத்திலே அந்த உள்ளுணர்வு என்பது நிறைய வாய்க்க பெற்று சம வயது ஒத்த ஆண் குழந்தைகளை விட அவர்கள் இந்த சாமர்த்தியம் மிக்கவர்களாக இருப்பார்கள். அத்தகைய ஒரு பெண் குழந்தை பராயமடைகிற பொழுது, முதலாவதாக ருதுவாகிற பொழுது அவளிடத்திலே அந்த சாமர்த்தியத்தன்மை என்பது, சாமர்த்தியம் என்றால் புத்திசாதுரியமாக காலவர்த்த தேசமானங்களை அனுசரித்து மனிதர்களை அனுசரித்து நடந்து கொள்வது என்கிற வகையிலே அந்த பெண்களுடைய குழந்தையானவள் அந்த சடங்கு செய்கிற பொழுது இவர் இன்னார் இன்ன உறவுக்காரர் இவரோடு எப்படி பழக வேண்டும் என்கிற சாமர்த்தியங்களை எல்லாம் அந்த குழந்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த சாமர்த்திய சடங்கு, அது நாளடைவிலே மருவி சாமர்த்திய சடங்கு என்று சடங்காகிவிட்டது. வைதீகமான விவாகத்தில் இந்த சமாவர்த்தனம் என்று மாப்பிள்ளைக்கு செய்கிற பொழுது பெண் குழந்தைக்கு, அதாவது மணமகளுக்கு இந்த ருது சோபனத்தை வைதீகத்தில் அப்பொழுது சேர்த்து செய்வார்கள். இந்த மணமகனுக்கு சௌளம், ஜாதகர்மம், நாமகர்ணம் இவற்றையெல்லாம் செய்வார்கள். ஏனென்றால் அந்தந்த தக்க பராயங்களிலே சில வேளைகளிலே ஏதோ காரணங்களால் செய்யாமல் தவறிப்போகிருந்தால்
என்பதை முன்னிட்டு வைதிக கர்மாவிலே விவாகம் செய்கிற பொழுது, உத்வாகம் என்கிறதாகிய விவாகத்தை செய்கிற பொழுது இந்த கர்மாக்களை செய்வார்கள். எனவே ஒன்றுக்கு பிரதம ருதுவாக, முதலாவதாக ருதுவாகிற பொழுது சரி, அல்லது அந்த பெண் குழந்தைக்கு திருமணத்தின் பொழுது சரி, இந்த ருதுசோபனம் என்றதாகிய சடங்கினை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். அந்த குழந்தையினிடத்தில், அந்த பெண்களுடைய குழந்தையினிடத்தில் கெட்ட சக்திகள், துர் சக்திகள் அண்டாமல் இருப்பதற்காக அந்த சாந்தி கர்மாவை தவறாது பண்ண வேண்டும். ஒரு குருவானவரை அழைத்து அவர் சுத்தி புண்ணியாக வாஜனம், விக்னேஸ்வர பூஜை சுத்தி புண்ணியாக வாஜனம் செய்து, நவகிரகங்கள், குலதேவதை பூஜை செய்து, லக்ஷ்மி பூஜை செய்து, இப்படியாக அதை விரித்து அந்த ருதுசோபனம் என்கிற கிரியையை செய்வார்கள். இது எங்களுடைய ஆச்சாரத்தில் வந்தது. ஆச்சாரம், விவகாரம் என்ற இரண்டு விடயங்களை கடந்த பதவியிலே சொல்லுகிறேன். ஆச்சாரம் என்பது எங்களுடைய மூதாதையர்கள் பின்பற்றி வந்த வழியிலே நடப்பது ஆச்சாரம். விவகாரம் என்பது நடைமுறையிலே நாம் சிற்சில மாறுதல்களோடு அந்த ஆச்சாரத்தை அனுஷ்டிப்பது. எனவே இன்றைக்கு சில நடைமுறை மாற்றங்கள் இருந்தாலும் கூட ஆச்சாரத்திலே சொல்லப்பட்டவாறு குழந்தை, பெரிய பெண் குழந்தை பெரியவளாகியதும், பிரதம ருதுவினுடைய காலத்திலே 7 நாள் தொடக்கம் 21 நாட்களுக்குள்ளே இந்த ருதுசோபனம் என்கிற சாமர்த்திய சடங்கினை செய்ய வேண்டும். அந்த சாமர்த்திய சடங்கு ஏன் செய்கிறது என்று கேட்டால், அந்த பெண்களுடைய குழந்தையினிடத்திலே இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த சாமர்த்தியத்தினை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக, அந்த சாதுரியத்தினை பெண் குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த சடங்கினை செய்வார்கள். ஒரு சம வயதொத்த ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் எடுத்து பார்த்தோமானால், அந்த பெண் குழந்தை கதிரையிலே அமர்கிற பொழுது கூட அந்த பெண் குழந்தைக்குரிய அந்த நளினத்தோடு, அந்த சாதுரியத்தோடு அமர்வாள். இது பிறப்பிலேயே அந்த பெண் குழந்தைகளுக்கு சக்தி வடிவமாக பெண்களை பூஜிக்கின்ற அந்த மரபிலே, அந்த சக்தியினாலேயே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உள்ளுணர்வாக அமையப்படுகிறது. பேச்சு வழக்கிலே பெண் புத்தி, பின் புத்தி என்று சொல்லுவார்கள். அதனை கூட நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். பின்னே வரப்போகின்றதை ஒருவாறாக முன்கூட்டியே யூகித்து அனுமானித்து சொல்லக்கூடியவர்கள் பெண்கள். ஆனதன்மையினால கிரகஸ்தாசிரமத்தில் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மனைவிமாரோடு, அதுபோல் தாயினிடத்திலே, சகோதரியினிடத்திலே எல்லாம் அளவளாவி அவர்களுடைய ஆலோசனைகளையும் பெற வேண்டும். பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நவநாகரிக யுகத்தில், எங்களுடைய சனாதன தர்மம் என்கிறதாகி எங்களுடைய சைவ சமயத்தில் அல்லது ஹிந்து மதத்தில் இந்த பெண்களுக்கு சரியான இடம் வழங்கப்படவில்லை, சில பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் காணப்படுகிறது என்றெல்லாம் இன்றைக்கு மதம் மாற்றிகளும், எங்களிடையே புல்லுரிவுகளாக இருக்கக்கூடிய நாஸ்திகர்களும் வாய்ப்புலம்பி வருகின்றார்கள். உண்மையிலேயே ஆணுக்கு சரணிகர் சமானம் பெண் என்று முதலில் சொன்னதோடு மட்டுமல்ல, செய்தும் காட்டியவர் எம்பிரான் சிவன். எம்மரை சிவனானவன் தன்னுடைய பாதியிலே பாதியை அம்பிகைக்கு கொடுத்து, அர்த்த நாரி, அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பெண், தன் பாதி வடிவத்தை கொடுத்து உமை பாகார்ந்த தில்லை பரமேஸ்வராக இருக்கக்கூடியவர் சிவன். ஆணும் பெண்ணும் சரணிகர் சமானம் என்று வாழ்ந்து காட்டிய வழிவகையிலே வந்தவர்கள் நாங்கள். எனவே அதுபோல் எங்களுடைய சடங்குகளை பார்த்தால் கூட அங்கே பெண்களுக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. கிரகப்பிரவேசம் செய்கிறோம் என்றால் அந்த மனைவியானவள் இல்லறத்தில் இருக்கக்கூடிய, ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவனுடைய மனைவியானவள், அவளை வைத்துத்தான் அந்த பூஜை புரஸ்காரங்களை எல்லாம் செய்ய வேண்டும். ரெண்டாவதாக, ஒரு ஆண்மகன் எவ்வளவுதான் பெரிய உயர்வான நிலைக்கு போனாலும், அவனுடைய பத்தினியாகிய மனைவியோடு இல்லாத பொழுது அவனுக்கு தர்மம் செய்வதற்கு அருகதை இல்லை என்று தர்மசாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதனாலே தான் அந்த மனைவிக்கு சகதர்மினி அல்லது தர்ம பத்னி என்ற பெயர் சொல்லுவார்கள். எனவே ஒரு ஆண்மகன் தர்மம், அர்த்தம், காமியம், மோட்சம் என்கிற புருஷார்த்தங்களை அனுபவிப்பதற்கு ஒரு பெண்ணுடைய தேவை என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது. தானம் செய்வதற்கும் தர்மம் செய்வதற்கும் மனைவியானவள் கூட இருக்க வேண்டும். அவளை சாட்சியாக வைத்துக்கொண்டு அவள் நீர் வார்க்கிற, கையிலே நீர் வார்க்கிற பொழுது, அதை தத்தம் செய்கிற பொழுது, தானம் செய்கிற பொழுது தான் அந்த தர்மத்துக்கு, தானத்துக்கு சிறப்பு என்பதானது கிடைக்கிறது. இவ்வாறு எங்களுடைய மரபுகளை எல்லாம் பேணி வருகின்ற எங்களுடைய சமயத்தில் இந்த ருதுசோபனம் என்பதும் அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு உயரிய சாஸ்திர ரீதியான ஒரு இடத்தை கொடுத்து, அவர்களை ஒரு சமூகவியல் ரீதியாக அந்த
ஏனென்றால் பிரதம ருதுவாகினத்திலே அது சிறிய பெண் குழந்தையாக இருக்கும், அவளுக்கு மனப்பயம், யாரை கண்டாலும் ஒரு அச்சம், இவையெல்லாம் காணப்படும். அவற்றையெல்லாம் நீக்கி இன்னார் இவர்கள் உன்னுடைய உறவுக்காரர்கள், இவர்கள் உன்னுடைய அயலவர்கள், இவர்கள் உன்னுடைய இந்த முறையான உறவுக்காரர்கள் என்றெல்லாம் தாய் தந்தைகள் சொல்லிக் கொடுத்து அந்த சாமர்த்தியத்தை வளர்க்கின்ற வகையிலே தான் இந்த சாமர்த்திய சடங்கு என்பது நடைபெறும். 7 முதல் 21 நாட்களுக்குள்ளே செய்ய வேண்டும். ஒரு குருவானவரை அழைத்து அவர் விக்னேஸ்வர பூஜை சுத்தி புண்ணியாகபாஜனம் செய்து குலதேவதையா பூஜை செய்து லக்ஷ்மி பூஜை செய்து நவகிரக ஹோமங்கள் செய்து இந்த ருதுசோபனம் என்கிற சடங்கினை செய்வார்கள். வருகின்ற பதிவுகளிலே இன்னும் இருக்கக்கூடிய சடங்குகள் தொடர்பாகவெல்லாம் நாம் நிறைய பேசுவோம், கலந்து சிந்திப்போம். எல்லோருக்கும் அருகின்ப பேரருள் குறைவென்று கிடைப்பதாக பிரார்த்தித்து நல்வாழ்த்துகளும் நல்லாசிகளும் கூறி அமைகின்றேன். அரஹர நம பார்வதி பதகே.